வெல்கம் டு ராஜாஸ் கார்டன் இப்போ நம்ம பார்க்குறது என் வீட்டு மாடியில் இருக்கிற அவுரி செடி இது அவுரி செடி வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து நீலின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து இண்டிகோ பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஐம்பது லிட்டர் கேனில் தான் நான் வச்சுருக்கேன் மாடியில் தான் வச்சுருக்கிறேன் இதை ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டு மாடியில் வைக்கலாம் இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இந்த செடியோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும் பச்சையில் டார்க் கலரில் இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு அடியிலேருந்து ஒரு ஏழு எட்டு அடி வரைக்கும் வளரும் இது ஜாடியில் வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் இது வேணும்னா அதை நம்ம எடுத்து இந்த இலையை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து இன்னொரு செடி ஒன்று இருக்குது அது வந்து இந்த ரோடு வாரத்தில் இதே போல இருக்கும் பட் ஆனால் இதுதான் வந்து ஒரிஜினல் ஹவுரி பிளான்ட்டு இது வந்து அந்த காலத்தில் வந்து இதை வந்து டைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க சாயம் துணிக்கெலாம் சாயம் போடுறதுக்கு ப்ளூ கலர் சாயம் போகிறதுக்கு இதை வந்து அதை பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இந்த செடியை வந்து கிராமங்களில் வளர்த்து இந்த இந்த இலையை வந்து நிலத்தில் போட்டு உழுதுருவாங்க இது வந்து நல்ல ஒரு தடைசத்து உள்ள ஒரு பிளான்ட்டு அதனால் அப்பயும் அதை வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருந்துருக்குறாங்க இதோடைய யூஸஸ் பார்த்திங்கன்னா இது முக்கியமாக டைக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க இந்த இலையை பறித்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க இந்த அவரி செடி வந்து தலைமுடிக்கு வந்து நல்லது தலைமுடி வந்து நல்ல கருப்பாக வ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடைய இலையை பறித்து காய வச்சு தேங்காய் எண்ணெயில் நம்ம காய்ச்சி அதை யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா தலைமுடி வெளைய வரதும் தடுக்கலாம் இது கூட மற்ற மொழி எல்லாம் போட்டு பச்சையாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் மஞ்சள் கரசலங்கண்ணி இந்த நெல்லிக்காய் மருதாணி இந்த அவுரி பிளான்ட்டு அவுரி அவுரி செடியோட இலை இதெல்லாம் போட்டு பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா எண்ணெயில் போட்டு காய்ச்சினோம்னா தலைமுடி நல்லா கருப்பாக வளரும் இந்த இலையை பறித்து கையில் எடுத்து இதை கசக்கணும்னா இதில் வர ஒரு சார் வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து அந்த டை ஃபார்ம் ஆகும் இது வந்து கையில் அப்படியே ரொம்ப நேரம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து ஒரிஜினல் லவுரி செடின்னு சொல்லுவாங்க மற்றதில் வந்து நிறைய இதே போல் இருக்கிறதெல்லாம் வந்து அவரி செடின்னு சில பேர் சொல்லிகிட்ருப்பாங்க பட் இதுதான் வந்து ஒரிஜினல் லவுரி செடி இதை ஒவ்வொருத்தரும் மாடியிலே மாடி தோட்டத்திலே வச்சு வளர்க்கலாம் இல்லை வீட்டு கீழே தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் இது ரொம்ப ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான மூலிகை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும் நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ